அன்பு நேயர்களே, சனி பகவானுடைய அதிசாரம். சனி பகவான் அதிசாரம் என்று சொன்னால் எப்பொழுது நிகழுது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி நடைபெறுகிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், சனி பகவான் ஒரு ராசியில 30 மாதங்கள் தங்குவார். அப்படியாக இந்த மகரத்துல மட்டும் கூடுதலாகவே 30 மாதங்களுக்கு மேலாகவே, திருக்கணித பிரகாரம் 30 மாதங்களுக்கு மேலாகவே சனி பகவான் தங்கி இருக்கிறார். அப்படி மகரத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று தங்கியதால தான் லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் ஆகவே படாத பாடு இந்த பிரபஞ்சம், இந்த பூமி, பூலோகமே பலவிதமான துன்பங்களை அனுபவித்து வருகிறது. இப்ப கூட நியர்பையா பாத்தீங்கன்னாக்கா உக்ரைன் வார் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இதெல்லாமே மகரத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அந்த சனி பகவானு சேரக்கூடிய செவ்வாய், சனியும் செவ்வாயும் சேர்ந்தால் செவ்வாய் பகவான் மகரத்துக்கு வரும்போது உச்சம் பெறுகிறார். அந்த உச்ச வீட்டுல செவ்வாய் சனியோடு வீடு கொடுத்த சனியோடு சேர்கின்ற பொழுது யுத்தம் நடைபெறுகிறது. சனியும் செவ்வாயும் அவ்வளவு பகை கிரகங்கள். மேபி இந்த வார் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கண்டிப்பா மே மாசம் ஆகும். இந்த ஏப்ரல் மாசத்தை கடந்து மே மாசம் தான் அது போர் முடிவுக்கு வருவதற்கான காலங்கள் உண்டு. அப்போ மகர ராசியில் சனி பகவான் கடந்த 30 மாதங்களாக ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ் தங்கி இருக்கிறார். அவர் அங்கிருந்து கொஞ்சமாவது அசைஞ்சு கொடுத்தாதான் 12 ராசிக்குமே நல்லது நடக்கும். ஏன்னா நிலையா ஒரு கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து 1 மாசம் உட்காந்துருக்கலாம், 1 வருஷம் உட்காந்துருக்கலாம், 18 மாசம், 1.5 வருஷம் உட்காந்துருக்கலாம். அதையும் கடந்து ஸ்டடியா ஸ்டாண்ட் பையா ஒரே இடத்துல ஒரு கிரகம் உட்கார்ந்துட்டு இருக்குன்னு சொல்லும்போது மீதமுள்ள அந்த 12 ராசி அன்பர்களுக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிலையானதாக அமைந்து விடுகிறது. ஒருத்த கஷ்டப்பட்டு இருந்தானா அவன் கஷ்டப்பட்டுட்டே இருப்பான், ஒருத்தவன் வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்தானா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டே இருப்பாப்ல. அப்போ வளர்ச்சியை பொறுத்தவரையில ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஹாப்பியா இருக்கும், நல்லது நடந்துகிட்டே இருக்கும். பட் அந்த கஷ்டப்படக்கூடியவர்கள், துன்பப்படக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் அந்த வளர்ச்சி ஸ்ட்ரகிளிங் தடைகள் விலகினாதானே அவங்க கொஞ்சமாவது எழுந்து முன்னுக்கு வர முடியும். அப்போ இத்தனை நாட்களாக அந்த தடைகள், வரக்கூடிய கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், இது எல்லாவற்றுக்கும் காரணகர்த்தாவாக இருந்த அந்த சனி பகவான் சற்றே அசைந்து கொடுக்கிறார். மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு அதிசாரமாக செல்கிறார் அந்த சனி பகவான். 29/4/2022 முதல் ஜூலை 14 வரை ஏறக்குறைய 75 நாட்கள் இந்த அதிசாரத்தை மேற்கொள்கிறார். மீண்டும் அந்த ஜூலை 14 மகரத்திற்கு வந்து அதன் பிறகு நிலையாக ஜனவரி 1 அந்த சனி பகவான் பெயர்ச்சி அடைந்து கும்பராசிக்கு செல்கிறார். இப்ப இந்த சனி பகவானுடைய அசைவு உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது? இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியது 2.5 மாதங்கள். சோ நம்ம ஒரு 10 நாள் கேப் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 வாரம் டைம் கிடைச்சா போறோம் சாமி, எனக்கு 1 டே டைம் இருந்தா போறோம், ஒரு நல்ல நேரம், 1 ஹவர் நல்ல நேரம் இருந்தா போறோம், நான் இதை இந்த வேலையை முடிச்சிருவேன் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய அன்பர்கள் கோடி கோடி பேர். அப்ப உங்க எல்லோருக்கும் ஒரு அரிய வாய்ப்பு இந்த சனி பகவானுடைய அதிசாரத்தினால் ஏற்படுகிறது. சோ உங்க ராசிக்கு ஸ்பெசிபிக்கா இந்த சனி பகவானுடைய அதிசாரங்களால எந்த மாதிரியான ரியாக்ஷன் நடக்கும், எந்த மாதிரியான டெவலப்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரியான ஸ்ட்ரகிளிங் இருக்கும், அப்படிங்கிற ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும் என்பதை நாம் காண்போமாக வாருங்கள். அன்பார்ந்த சிம்ம ராசி நேயர்களே, சிம்ம ராசி நேயர்களே, இந்த சனி பகவானுடைய அதிசாரம் ஒரு அதி அற்புதமான வரப்பிரசாதம் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சிம்ம ராசியை பொறுத்தவரையில திரிகோணத்தில் இருக்கக்கூடிய அந்த ராகு பகவான், ஒரு பக்கம் திரிகோணத்துல ராகு பகவான் இருந்து சிம்ம ராசியை பார்க்கிறார். அவர் மிகப்பெரிய வேலை வாய்ப்புகளை, அது மிகப்பெரிய ஒரு ஸ்டேஜில், நீங்க எதிர்பார்க்காத ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் உங்களை நிப்பாட்டுறார். சாதாரணமா சினிமா ஒரு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அல்லது ஒரு ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவர், 10வது படிக்கக்கூடிய மாணவனை ஒரு காலேஜில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் கொண்டு போய் ஒரு மைக் முன்னாடி நிப்பாட்டினா எப்படி ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்குமோ அதே போல சற்றும் எதிர்பார்க்காத, நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத
நினைத்தே பார்க்காத இடங்களில், நினைத்தே பார்க்காத உயரங்களில் அந்த ராகு பகவான் உங்களை படியேற்றிக் கொண்டிருக்கிறார். இதனால திகைத்து போயிருக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே, எனக்கு இந்த மாதிரி ஒரு சான்ஸ் வரணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் இப்ப பிராக்டிக்கலா சிம்ம ராசிக்கு நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு இன்னும் சான்ஸ் வரலையே சாமி அப்படிங்கிறவங்க நிச்சயமாக காத்திருக்கலாம், கண்டிப்பாக உங்களுக்கும் நன்மை நடக்கும். அப்போ ராசிக்கு 5-9 இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் புதிய புதிய வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி புதிய நட்பு, புதிய உறவு முறைகளை அவர் உங்களுக்கு, புதிய நண்பர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார், புதிய சொந்தங்களை அறிமுகப்படுத்துறார். அதே போல இந்த சனி பகவானுடைய அதிசாரம், இந்த சனி பகவானுடைய அதிசாரம் என்ன செய்யுதுங்க, ராகு எப்படியும் உங்க ராசியை டச் பண்றாரோ அதே போல சனி பகவான் இனி நேரடியாக சிம்மத்தை பார்க்க இருக்கின்றார். அப்ப சனி பகவான் நேரடியாக சிம்மத்தை பார்க்கின்ற பொழுது அந்த காலகட்டங்கள் மிக உன்னதமான உயர்ந்த ஸ்தானங்களாக அமையப்போகிறது சிம்ம ராசி அன்பர்களே. எத்தனையோ அரசியல் நண்பர்கள், முதல் நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் நண்பர்கள், அதே போல சினிமா துறையை சார்ந்தவர்கள், பேர் புகழ் பெற்றவர்கள், சமுதாயத்தில் ஒரு சொசைட்டில ஒரு ஹையர் ரேங்க்ல உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானுடைய அதிசாரம் ஒரு அதி அற்புதமான எதிர்காலத்தை உருவாக்க போகிறது. திடீர் அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே. நீங்கள் சற்றும் எதிர்பார்க்காத வகையில் உங்களை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களோடு இணைந்து செயலாற்றக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் இந்த சனி பகவான். அதே போல விதிப்படி நீங்கள் ஒரு பிளான் பண்ணி அது தோற்று போன விஷயமாக இருக்கும், நீங்க முயற்சி செய்து நடக்காத விஷயங்களாக இருக்கும், அவற்றையெல்லாம் கூட சக்சஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தருகிறார். அதே போல ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட அந்த தொழில் செய்ய, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவர்கள், அதே போல டெண்டர் பிசினஸ் எடுத்து செய்யக்கூடியவர்கள், கம்பெனி ஃபேக்டரி அந்த பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும், எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் பிசினஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. சனி பகவான் வந்து நேரடியாக ராசியை பார்க்கிறாரே சாமி, அதனால எந்த ஸ்ட்ரகிளிங்கும் கிடையாதா அப்படின்னாக்கா இதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சிம்ம ராசி அன்பர்களே, தொழில்காரகனாக இருந்து அந்த ஸ்தானத்தில் அவர் வந்து 7ஆம் அதிபதியாக அமைந்து 7ஆம் அதிபதி வலுப்பெற்று, பொதுவாக 7ஆம் அதிபதி வலுப்பெற்று ஸ்தான பலம் பெற்று அந்த இடத்திலிருந்து உங்க ராசியை பார்க்கின்ற பொழுது கூட்டு தொழில்கள், பார்ட்னர்ஷிப்ல இருக்கக்கூடிய பிசினஸ் எல்லாம் சிறப்பானதாக இருக்கும், வளர்ச்சியை அடையும். அதே போல கணவன் மனைவி இடையே இருந்து வரக்கூடிய அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அது வந்து இன்னும் கூட இன்வால்மெண்டோட இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிக்கும், அன்பு அதிகரிக்கும். கணவன் மனைவி இடையே அந்த அன்னோன்ய பந்த உறவுகள், பந்தம் அதிகரிக்கும். உங்க ரெண்டு பேருக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த மன கஷ்டங்கள், மனக்கசப்பு, சின்ன சின்ன பிரிவுகள் இவையெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. போனே பண்ணல சாமி, எங்க வீட்டுக்கார் திருப்பி உங்களை ரீஜாயின் பண்றதுக்கு சான்ஸ் உண்டு. அதே போலதான் மனைவி திரும்ப அவங்களும் வந்து ஜாயின் பண்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல காதலர்கள், அதே போல வெளிநாட்டில் அந்த பிரயாணத்துக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, திருமண யோகம், குழந்தை பாக்கியம், குழந்தை பாக்கியமும் திருமண யோகம் இவை இரண்டுமே சனி பகவானால் நடக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும் சிம்ம ராசி அன்பர்களே, விதி என்பது சனி பகவான். அந்த விதியில ஏதேனும் தடைகள் இருந்திருக்குமே ஆனால் அதுக்கு சனி பகவான் ஒரு காரணமாக இருந்திருப்பார். அவரே உங்க ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே திருமண யோகம், குழந்தை பாக்கியம் இவை அனைத்தும் கைகூடும். சோ எப்படி பார்த்தாலும் இந்த சனி பகவானுடைய அதிசாரம் சிம்ம ராசிக்கு ஒரு சர்க்கரை பொங்கலாக, இனிப்பாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு, அன்பு பக்த கோடிகளே,
எல்லாம் வல்ல நம் அன்னையாக விளங்கக்கூடிய வாராகி தேவிக்கு வாராகி ஆலயம் கட்ட வேண்டும். அதிவிரைவாக மிகப்பெரிய அளவில் வாராகி ஆலயம் கட்ட இருக்கின்றோம். அதற்கான இடம் நம் தமிழ்நாடு முழுவதும் தேடிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வாராகி ஆலயம் கட்டுவதற்கு இடம் கொடுப்பதற்கு தகுதி உடையவர்கள் எம்மை தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு சுவாமி திருக்கல்யாணங்கள் எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் ருத்ர ஹோமத்திலிருந்து சண்டி ஹோமத்திலிருந்து சகசர சண்டிலிருந்து சதச்சண்டிலிருந்து எல்லா விதமான பரிகார ஹோமங்கள் ஆயுஷ் ஹோமம் தன்வந்திரி ஹோமம் சுதர்சன ஹோமம் அதே போல 60 கல்யாணம் அப்தபூர்த்தி சாந்தி அபிஷேகங்கள் 60, 70, 80, 90 வரையிலுமே கூட எல்லா விதமான சாந்தி அபிஷேகங்கள் ஆலய கும்பாபிஷேகங்கள் திருமண வைபவங்கள் இவை அனைத்தும் மிகவும் சிறப்பான முறையிலே செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானியேசன் சுவாமிகள். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.